வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறி இன்று இரவு முதல் நாளை அதிகாலைக்குள் புதுச்சேரி அருகே கரையை கடக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று தண்ணீர் திறப்பு. வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. புயல் மழை எதிரொலி. சென்னை விமான நிலையத்தில் 26 விமான சேவைகள் ரத்து. நாடாளுமன்ற சட்டப்பேரவைத் தலைவர்களின் 80வது மாநாடு குஜராத் மாநிலம் கெவாடியாவில் இன்று தொடங்கி வைக்கிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். காங்கிரஸ் மூத்த தலைவர் அகமது பட்டேல் மறைவு. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல். ஐசிசி புதிய தலைவராக நியூசிலாந்தின் கிரேக் பார்க்லே தேர்வு. கிரிக்கெட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு பாடுபடப் போவதாக பேட்டி. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் தமிழகம் புதுவை கடற்பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதுகுறித்து வானிலை மைய அதிகாரிகள் தரும் அண்மை தகவல் மற்றும் லக்னோ பல்கலைக்கழகத்தின் 100வது தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்கிறார். இன்று மாலை நடைபெறும் இந்த விழாவில் பல்கலைக்கழகத்தின் 100வது நினைவு நாணயத்தை பிரதமர் வெளியிடுகிறார். மேலும் இந்தியா போஸ்ட் வெளியிடும் சிறப்பு நினைவு அஞ்சல் தலை மற்றும் சிறப்பு தபால் அஞ்சல் உரையையும் அவர் வெளியிடுகிறார். 1920 தொடங்கப்பட்ட லக்னோ பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக திகழும் நோக்குடன் செயல்பட்டு வருகிறது. தரமான கல்வி இந்திய கலாச்சாரத்தில் ஊன்று இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளில் தொடர்ந்து இந்த பல்கலைக்கழகம் ஈடுபட்டு வருகிறது. மேலும் நாடு சமூகத்திற்கு சேவை செய்யும் வகையில் அறிவுசார் கட்டமைப்பை உருவாக்குவதில் லக்னோ பல்கலைக்கழகம் பெரும் பங்காற்றி வருகிறது. மூன்றாவது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சியான ரீ இன்வெஸ்ட் 2020 நாளை மாலை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் நடத்தப்படும் இந்த மாநாடு நாளை முதல் 3 நடைபெறவுள்ளது. நீடித்த எரிசக்தி மாற்றத்துக்கான புதுமை அம்சங்கள் என்பது ரீ இன்வெஸ்ட் 2020 மாநாட்டின் கருப்பொருளாக உள்ளது. புதுப்பிக்கத்தக்க மற்றும் எதிர்காலத்துக்கான எரிசக்தி வாய்ப்புகள், உற்பத்தியாளர்கள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி இந்த கண்காட்சி மற்றும் மாநாடு நடத்தப்படுகிறது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 75 மேற்பட்ட அமைச்சர்கள், 1000 அதிகமான சர்வதேச தொழில்துறையினர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மேம்பாடு மற்றும் பயன்பாட்டை உலக அளவில் அதிகரித்தல் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களை இந்திய எரிசக்தி துறையினருடன் இணைத்தல் ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. 2015 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட முதல் 2 மாநாடுகளின் வெற்றியைத் தொடர்ந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான சர்வதேச தளத்தை வழங்குவதற்காக இந்த மாநாடு தொடர்ந்து நடத்தப்படுகிறது. அகில இந்திய பேரவைத் தலைவர்களின் 80வது மாநாட்டை குஜராத்தின் கெவாடியாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான எம் வெங்கையா நாயுடு, குஜராத் ஆளுநர் ஆச்சாரிய தேவவிரத், குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். அரசியல் அமைப்பு தினத்தை முன்னிட்டு இந்த 2 மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் நாளை பிற்பகல் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். 1921 அகில இந்திய பேரவைத் தலைவர்கள் மாநாடு முதலில் நடத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு இதன் 100வது விழா கொண்டாடப்படுகிறது. தரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு தொழில்துறையினரை மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு தொழில் அமைப்புகளின் நிறுவனர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் பியூஷ் கோயல் தரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துமாறு அவர்களை கேட்டுக்கொண்டார். தரம் மிகுந்த திறமையான உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் சேவை வழங்குபவர் என்னும் அங்கீகாரத்தை நாடு பெறுவதை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு மாதமும் சில நாட்கள் கலந்துரையாடல்களை நடத்துமாறு தொழில்துறையினரை அமைச்சர் வலியுறுத்தினார். இவை துறை ரீதியாகவோ அல்லது மண்டல அளவிலோ நடத்தப்படலாம் என்று கூறிய அவர், இவ்வாறு கலந்துரையாடல்களை நடத்துவதன் மூலம் முக்கிய தகவல்களையும் அறிவையும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று கூறினார். முக்கிய நிறுவனங்களின் லாபம் 2 காலாண்டில் உயர்ந்து உள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர்,
தரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்திக் கொள்ள இந்திய தொழில்துறையினர் அதனை பயன்படுத்திக் கொண்டதை இது காட்டுவதாக உள்ளது என்று கூறினார். கடினமான காலகட்டத்தில் உறுதியையும் நம்பிக்கையையும் இந்திய தொழில்துறை வெளிப்படுத்தியிருப்பதாக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். தரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு தொழில்துறையினரை மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். பல்வேறு தொழில் அமைப்புகளின் நிறுவனர்களுடன் கலந்துரையாடிய அமைச்சர் பியூஷ் கோயல் தரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துமாறு அவர்களை கேட்டுக் கொண்டார். தரம் மிகுந்த திறமையான உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் சேவை வழங்குபவர் என்னும் அங்கீகாரத்தை நாடு பெறுவதை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு மாதமும் சில நாட்கள் கலந்துரையாடல்களை நடத்துமாறு தொழில்துறையினரை அமைச்சர் வலியுறுத்தினார். இவை துறை ரீதியாகவோ அல்லது மண்டல அளவிலோ நடத்தப்படலாம் என்று கூறிய அவர், இவ்வாறு கலந்துரையாடல்களை நடத்துவதன் மூலம் முக்கிய தகவல்களையும் அறிவையும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று கூறினார். முக்கிய நிறுவனங்களின் லாபம் இரண்டாம் காலாண்டில் உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், தரம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்திக் கொள்ள இந்திய தொழில்துறையினர் அதனை பயன்படுத்திக் கொண்டதை இது காட்டுவதாக உள்ளது என்று கூறினார். கடினமான காலகட்டத்தில் உறுதியையும் நம்பிக்கையையும் இந்திய தொழில்துறை வெளிப்படுத்தியிருப்பதாக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும் பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தின் காவல் அரணாக விளங்கும் இராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் டிசம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949 ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிரிழக்க நேரிடும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களைக் கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. தாய் திரு நாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணிக் காத்திடுவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாள் நிதியிலிருந்து முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் குடும்பத்தினர் நலனுக்காகவும் மாற்று திறன் கொண்ட படை வீரர்கள் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றுக்கும் உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். அரசின் மொத்த ஒதுக்கீட்டில் 40% மருத்துவக் கல்லூரி, பல்கலைக்கழகங்கள், விமான நிலையங்கள், நீர்வழி போக்குவரத்து போன்ற சமூக நலத்திட்டங்களுக்கு ஒதுக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மட்டுமின்றி சமூக நலத்திட்டங்களுக்கு தேவைப்படும் நிதி பற்றாக்குறையை தவிர்க்கும் நோக்கிலும் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டம் குறித்த காணொலி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த துறைகள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 17% அளவிற்கு பங்களிப்பை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். இதேபோன்று உற்பத்தித்துறை 23% பங்களிப்பையும் சேவைத்துறை 54% பங்களிப்பையும் வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார். வேளாண்மை துறையின் பங்களிப்பை 30% அதிகரித்தால் கிராமப்புற தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊரிலிருந்து வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்வதை தவிர்க்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலத்தின் கபூர்தலா மாவட்டத்தில் உள்ள பக்ராவில் மிகப்பெரிய உணவு பூங்காவை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் மற்றும் வேளாண் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் காணொலி காட்சி மூலம் நேற்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் வேளாண் துறை வளர்ச்சியில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். மத்திய அரசு உணவு பதப்படுத்துதல் துறையின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு என்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். நாட்டின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய 43 மொபைல் செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. அலி சப்ளையர்ஸ், அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ், கேம்கார்ட், டேட்டின் ஏசியா, சைனீஸ் சோஷியல் உட்பட 43 செயலிகள் நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது.
இதனையடுத்து இந்த செயலிகளை தடை செய்வதற்கான உத்தரவை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் பிறப்பித்துள்ளது. இதற்கு முன்பு கடந்த ஜூன் 29ஆம் தேதி 59 செயலிகளையும் கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி 118 செயலிகளையும் மத்திய அரசு தடை செய்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. நிவர் புயல் இன்று இரவு மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்க உள்ள நிலையில் அதுகுறித்த தகவல்களை அவ்வப்போது தெரிவிக்க சென்னை பொதிகை தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி ஒளிபரப்புக்கு ஏற்பாடு செய்துள்ளது. வழக்கமான செய்தி அறிக்கைகள் தவிர பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 6 மணி, இரவு 8 மணி, 9 மணிக்கு சிறப்பு செய்திகள் ஒளிபரப்பாக உள்ளன. இந்த செய்தியில் புயலின் போது மாவட்டங்களின் பல்வேறு நிலவரங்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற உள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் தமிழகம் புதுவை கடற்பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதுகுறித்து வானிலை மைய அதிகாரிகள் தரும் அண்மை தகவல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மீட்பு மற்றும் நிவாரண ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் நண்பகல் வாக்கில் அதிதீவிர புயலாக மாறி இன்று இரவு முதல் நாளை அதிகாலை வாக்கில் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரியையொட்டி கரையை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி இந்த புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று புதுச்சேரிக்கு கிழக்கே தென்கிழக்கு 320 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு 380 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. நிவர் புயல் கடந்த 6 மணி நேரத்திற்கும் மேலாக மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்திலேயே மெதுவாக நகர்ந்து வருகிறது. புயல் கரையை கடக்கும் போது 145 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் அலைகள் 2 மீட்டர் உயரத்திற்கு எழக்கூடும் என்பதால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் கடலோரப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புயல் கரையை கடந்தாலும் கடலோர மாவட்டங்களில் நாளையும் தொடர்ந்து கனமழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரி இன்று பகல் 12 மணி அளவில் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. 24 அடி கொள்ளளவு கொண்ட இந்த ஏரியில் தற்போது 21.55 அடி அளவிற்கு தண்ணீர் உள்ளது. மேலும் வினாடிக்கு 4027 கன அடி அளவிற்கு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வினாடிக்கு 1000 கன அடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. நீர்வரத்து அதிகரித்தால் வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஏரியின் வாய்க்கால்கள் செல்லக்கூடிய காவலூர், திருமுடிவாக்கம், திருநீர்மறை, குன்றத்தூர், வழிநிலைமேடு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோன்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடையாறு ஆற்றின் இரு கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் புயல் பாதிப்பு ஏற்பட்டால் மீட்புப் பணிகளுக்கு உதவி செய்ய தயார் நிலையில் இருப்பதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்காக மீட்புப் பணி வீரர்கள் அடங்கிய 12 குழுக்களும் அவசர சீரமைப்பு பணிகளுக்காக 2 தொழில்நுட்ப குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக ராணுவம் கூறியுள்ளது. நிவர் புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இப்பகுதிகளில் நேற்று காலையிலிருந்து விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் அளவிற்கும் மீனம்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயல் காற்று காரணமாக சென்னை மாநிலையத்தில்
26 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து திருச்சி, தூத்துக்குடி, பெங்களூரு, மங்களூரு, ஹூப்ளி, கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் விஜயவாடா செல்லக்கூடிய 12 விமானங்களும் இதேபோன்று பல்வேறு இடங்களிலிருந்து சென்னை வரக்கூடிய 12 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏடிஆர் எனப்படும் 2 சிறிய ரக விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நிவர் புயலை எதிர்கொள்ளும் வகையில் திருக்கழுக்குன்றம், சிறுசேரி, மாமல்லபுரம், செங்கல்பட்டு, மறைமலை நகர் பகுதிகளில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் மாமல்லபுரத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். ரப்பர் படகுகளும் தயாராக உள்ளது. இதனிடையே மாமல்லபுரம், சதுரங்கப்பட்டினம், புதுப்பட்டினம், உய்யாலிக்குப்பம், கொக்கிலமேடு கடற்கரை பகுதிகளில் கடல் பலத்த சீற்றத்துடன் காணப்படுவதுடன் அலைகளும் உயரமாக எழுந்த வண்ணம் உள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று காலை முதற்கொண்டே மழை பெய்து வருகிறது. இன்று அரசு பொது விடுமுறை அறிவித்துள்ளதால் விழுப்புரம் நகரில் மக்கள் நடமாட்டம் குறைவாக காணப்படுகிறது. ஒரு சில இருசக்கர, 4 சக்கர வாகனங்களை மட்டுமே சாலைகளில் காண முடிந்தது. பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய கடைவீதிகளும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்தனர். பாமியன் நகரில் உள்ள சந்தைப்பகுதி ஒன்றில் அடுத்தடுத்து 2 குண்டுகள் வெடித்தன. இதில் 17 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆப்கானிஸ்தானில் அரசு படைகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடந்த 19 ஆண்டுகளுக்கும் மேலாக சண்டை நடைபெற்று வருகிறது. அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் அவ்வப்போது தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் சுற்றுலா நகரமான பாமியன் நகரில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த நகருக்கு ஆண்டுதோறும் 1000க்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில் தற்போது முதன்முறையாக அங்கு குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மற்றும் அபுதாபி பட்டத்து இளவரசர் முகமது பின் ஜாகித் அலி நஹ்யான் ஆகியோர் அடுத்த ஆண்டுக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் பிரதமரும் அபுதாபி பட்டத்து இளவரசரும் பிற நாடுகளுடனான நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் செயல்பட்டதற்காக அவர்களுக்கு இந்த பரிசை வழங்க பரிந்துரைத்திருப்பதாக ஏற்கனவே நோபல் பரிசு பெற்ற லார்ட் டேவிட் ட்ரிம்பல் தெரிவித்துள்ளார். இவர் வடக்கு அயர்லாந்து பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு கண்டதற்காக 1998 நோபல் பரிசை வென்றார். இவரது பரிந்துரைகளை நோபல் பரிசு குழு ஆய்வு செய்யவுள்ளது. இனி தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசியின் புதிய தலைவராக நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியத்தைச் சேர்ந்த கிரேக் வார்ஸ்லி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுவரை தலைவராக இருந்த இந்தியாவைச் சேர்ந்த சஷாந்த் மனோகர் பதவி விலகியதை அடுத்து கிரேக் வார்ஸ்லி இப்பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தம்மை தலைவராக தேர்வு செய்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மற்றும் அதன் இயக்குநர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து நிர்வாகிகளுடன் ஒருங்கிணைந்து கிரிக்கெட் விளையாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்காக பாடுபடப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக தற்போதைய உலகளாவிய பெருந்தொற்று காலத்தில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்த ஐசிசியில் உறுப்பினராக உள்ள 104 நாடுகளின் ஒத்துழைப்புடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கிரேக் பார்க்லே தெரிவித்துள்ளார். நிவர் புயல் நிலவரம் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவிக்கும் அண்மை தகவலை இப்போது நேரலையாக கேட்கலாம். மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து அனைத்து மாவட்டங்களிலும் நிவாரண முகாம்களுக்கு மக்களை அழைத்து வந்து பாதுகாப்பாக தங்க வைக்கின்ற அந்த நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறோம். தயார் நிலையில் இருக்கிற 4733 முகாம்களிலே ஏறத்தாழ 13 லட்சம் மக்களை தங்க வைக்கக்கூடிய வகையிலே வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது 987 முகாம்களிலே 24166 பேர்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். இதிலே 9948 ஆண்களும் 10270 பெண்களும் 3948 குழந்தைகளும் சேர்த்து
24,664 பேர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வீடுகளிலே தங்கியிருப்பவர்கள் தாங்கள் தங்கியிருக்கின்ற இடம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பழைய கட்டடங்களில் இருப்பவர்கள், குடிசை வீடுகளில் இருப்பவர்கள், ஓட்டு வீடுகளில் இருப்பவர்கள், தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள், நீர்வரத்து செல்கின்ற பகுதியில் இருப்பவர்கள் உடனடியாக நிவாரண முகாம்களுக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோளை முதலமைச்சர் அவர்கள் வைத்த வேண்டுகோளை பேரிடர் மேலாண்மைத்துறையின் வாயிலாக நாங்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்துகின்றோம். அதே போன்று இந்த புயல் கரையை கடக்கின்ற போது யாரும் வெளியே வர வேண்டாம் என்கின்ற வேண்டுகோளை முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று நாங்கள் பல்வேறு பகுதிகளை நேரில் செய்து ஆய்வு செய்த போது மக்கள் தற்போது முழு ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஏனென்றால் 12 மணி நேரத்திலே அதிதீவிர புயலாக அது உருவாகி 145 கிலோமீட்டர் வேகத்திலே அது காற்று வீசக்கூடும் என்கின்ற எச்சரிக்கையை நாம் கவனத்தோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கின்றோம். நன்றி, வணக்கம். நிவர் புயல் நிலவரம் குறித்த மாவட்ட செய்தியாளர்கள் தரும் தகவலை தற்போது கேட்கலாம். கடலூர் புயல் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவலை இப்பொழுது கேட்கலாம். இளஞ்செழியன், கடலூர் மாவட்டத்தில் தற்போதைய புயல் நிலவரம் குறித்த அண்மை தகவல்களை சொல்லுங்க. மழை எந்த அளவிற்கு பெய்துள்ளது என்பது பற்றியும் விளக்கமாக சொல்ல முடியுமா? நிவர் புயலை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்தில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடலூர் துறைமுகத்தில் நேற்று 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. இன்று காலை 6 மணி அளவில் 10ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் தற்போது மழை பெய்து வருகிறது. கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. தற்போது லேசான காற்று அடிக்க துவங்கி உள்ளது. எந்தெந்த பகுதிகளில் அதிக பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற தகவல் ஏதாவது உள்ளதா? பகுதியாக கடலூர், சிதம்பரம், பரஞ்சிப்பேட்டை, குமராட்சி பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் 38 பகுதிகள் மிக அதிக பாதிப்புள்ள பகுதிகளாகவும், மிக பாதிப்புள்ள பகுதிகளாக 34 பகுதிகளும், சுமாரான பாதிப்புக்குள்ளான பகுதியில் 19 பகுதிகளும், மிக சுமாரான பாதிப்புள்ளான பகுதிகளாக 167 பகுதிகளும், ஆக மொத்தம் 278 பகுதிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. பேரிடர் மீட்பு படையினர் எந்தெந்த பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ளனர்? பேரிடர் மீட்புக் குழுவினர் இன்று 3வது நாளாக முகாமிட்டுள்ளனர். இவர்கள் தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பு மையங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கும், மேலும் சாலைகளில் விழும் மரங்களை அப்புறப்படுத்துவதற்கும் பேரிடர் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். இந்த மீட்பு குழுவினர் அரக்கோணத்திலிருந்து துணை கமாண்டர் மனோஜ் பிரபாகர் தலைமையில் 2 தினங்களுக்கு முன்பே கடலூர் வந்தடைந்தனர். இந்த குழுவில் மொத்தம் 120 பேர் வந்துள்ளனர். இவர்களில் மொத்தம் ஒரு குழுக்கு 25 நபர்கள் வீதம். தற்போது இவர்கள் மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளாக உள்ள கடலூரின் 3 குழுக்களும் மற்றும் சிதம்பரம், பரங்கிப்பேட்டை பகுதியில் 3 குழுக்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிகை செய்திகளுக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து ப. இளஞ்செழியன். தகவலுக்கு நன்றி இளஞ்செழியன். நிவர் புயல் கரையை கடந்த பிறகு அடுத்த 3 நாட்களில் வங்கக்கடலில் புதிய புயல் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தாய்லாந்து வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரபிக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகியுள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறி இன்று இரவு முதல் நாளை அதிகாலைக்குள் புதுச்சேரி அருகே கரையை கடக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று தண்ணீர் திறப்பு. வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. புயல் மழை எதிரொலி. சென்னை விமான நிலையத்தில் 26 விமான சேவைகள் ரத்து. நாடாளுமன்ற சட்டப்பேரவைத் தலைவர்களின் 80வது மாநாடு குஜராத் மாநிலம் கெவாடியாவில் இன்று தொடங்கி வைக்கிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். காங்கிரஸ் மூத்த தலைவர் அகமது பட்டேல் மறைவு. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல்.
ஐசிசி புதிய தலைவராக நியூசிலாந்தின் கிரேக் பார்லே தேர்வு. கிரிக்கெட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு பாடுபடப் போவதாக பேட்டி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.